வணக்கம் நண்பா, மீ தரப்புலேருந்து ஒரு புதிய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் வந்து கூடி சீக்கிரம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. மீ பார்த்தீங்கன்னா வந்து குளோபலாக மீல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியா லான்ச் கூடி சீக்கிரம் நடக்க போகுது. இப்போ வந்து நம்மளுக்கு மீல ஒன் அல்ட்ராவோட ஃபுல் ஸ்பெக்ஸ் என்ன ப்ரைஸில் வரப்போது நம்ம எல்லா டீல்ஸும் வந்து தெரிஞ்சிருக்கு. மீல ஒன் அல்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்டரி டிஸ்பிளே இருக்குது, 50 MP ட்ரிபிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பயங்கரமான ஹையன் ஸ்பெக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் 6.18 குவாட் ஹெச்டி ப்ளஸ் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் வந்து HDR10+ சப்போர்ட் இருக்குது, அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது, அதுபோக வந்து கார்னிங் கிளாஸ் விக்டர்ஸ் ப்ரொடக்ஷனும் வந்து கொடுக்குறாங்க. இதுக்குதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேயாக இந்த ஃபோன் இருக்கும் அப்படின்னு வந்து மீ தரப்புலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. ப்ராசர் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனில் வந்து குவால்காமோட லேட்டஸ்ட் ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 888 5G வந்து கொடுக்குறாங்க. இது வந்து 5 nm பில்ட் ஆன ஒரு ஆக்டா கோர் ப்ராசஸர். குவால்காமோட பெஸ்ட் ப்ராசஸ் பர்ஃபார்மன்ஸ் எதுவும் உங்களுக்கு எந்த இஷ்யூ வந்து இருக்கக்கூடாது. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மியூஐ 12.5 போர்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ஃபோனோட பெரிய ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா வந்து ரியர் கேமரா டிசைன் தான், செம்ம பெருசாக இருக்குது. இங்கே 3 ரியர் கேமரா மட்டும் இல்லாமல் ஒரு செகண்டரி டிஸ்பிளேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட மெயின் சென்சர் பார்த்தீங்கன்னா வந்து 50 MP சென்சர் ஆக போது, அதுபோக வந்து 48 MP அல்ட்ரா வைட் லென்ஸ், 48 MP பெரிஸ்கோப் ஜூம் லென்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 120x ஜூம் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபோனில் கேபிலிட்டி வந்து இருக்க போகுது. மெயின் சென்சரில் வந்து ஓஎஸ் சப்போர்ட் இருக்க போது, 8K வீடியோ ரெக்கார்டிங், எல்லாம் இருக்கிற டாப் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஃபோன் கேமராவில் வந்து கொடுக்க போகிறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கனா வந்து 20 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் வந்து எல்லா லேட்டஸ்ட்டும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. UFS 3.8 LPDDR5X RAM, ஆனால் வந்து உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இருக்காதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. பேட்டரி பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. ட்யூயல் செல் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேட்டரி செல் இருக்க போது 2500 mAh ப்ளஸ் 2500 mAh இருக்க போகுது. மீ 11 அல்ட்ராவில் வந்து உங்களுக்கு 67W ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜிங், வயர் சார்ஜிங் ரெண்டுமே வந்து கொடுக்குறாங்க. 10W ரிவர்ஸ் சார்ஜிங்கும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்க போகுது. ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா மீல ஒன் அல்ட்ரால எல்லாமே வந்து அல்ட்ராவாக வந்து கொடுத்துருக்காங்க. இருக்கிற லேட்டஸ்ட் ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் வந்து போட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து ப்ரைஸும் இந்த ஃபோனுக்கு வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேஸ் மாடல் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 65,000 கிட்டே வரும் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். இந்தியா லான்ச் எப்போ வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, பட் கூடி சீக்கிரம் வந்து லான்ச் பண்ணுவாங்க. இந்த ஃபோனுக்கு நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னா உங்கள் கருத்துக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து மீட் அண்ணை பற்றி ஃபுல் கவரேஜ் வந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணால் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்டே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.